வணக்கம் உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா கோடை காலத்துல வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அது வராமல் தடுப்பதற்கான முன் ஏற்பாடுகள் என்னென்ன சோ முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய மஞ்சக்காமாலை டைபாய்டு இந்த மாதிரி நோய்கள் வராம இருப்பதற்காக தண்ணீரை நல்லா கொதிக்க வெச்சு குடிங்க அதுதான் இன்னைக்குமே பாதுகாப்பானது அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா அதேபோல கோடை காலத்து உணவுகளாகிய இன்டர்னல் ஏசி என்று சொல்லக்கூடிய இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் விதை பூசணிக்காய் விதை சாரா பருப்புலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடம்புல உள்ள கோடை காலத்தின் வெப்பத்தை தடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படினு பார்த்தோம்லையா சோ இந்த வார எபிசோட்ல வந்து கண் நோய்க்கு எந்த அளவுக்கு நம்முடைய இந்த வைரல் டிசீஸ்க்கு முக்கியமாக திரிபலா கலந்த ஒரு மருந்து இந்த வார நிமிஷம் நம்ம பார்க்க போறோம் Anti viral அப்படிங்கற ஒரு எதிர்ப்பு மருந்து உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆங்கிலம் மருத்துவத்தில் ஆனால் நம்முடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் சில முக்கியமான மூலிகைகள் வைரஸை கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக நிலவேம்பு அதேபோல கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதெல்லாம் கலந்த சில மருந்துகள் கண் வைரஸை கொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது சோ இந்த வைரஸ் வந்து இந்த வைரஸ்னால எந்த ஒரு கண் பார்வை போகுதோ இல்ல லென்ஸோ எதுவும் பாதிக்கப்படாது ஆனால் இந்த கண்ணல காணப்படும் அந்த கன்ஜென்டிவா இருக்குலையா இந்த வெள்ளை கலர்ல கண்ணல காணப்படுதுலையா இதுல வந்து சில இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி விடும் அதாவது அதுல வந்து ரெட் கலர் மாறுவது கொஞ்சம் பெயின் காணப்படுவது இதா முக்கியமா காணப்படும் அதேபோல வைரஸோட காமன் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா குறிகுணங்கள் ஜுரம் காணப்படும் தலைவலி காணப்படும் கண் உறுத்தல் கண் வலி காணப்படும் அதே நேரத்துல மூக்குல இருந்து தண்ணீர் வருது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் அதோட சேர்த்து கண் சிவப்பும் காணப்படும் ஆனால் இந்த வைரஸ்னால நம்மளுடைய லென்ஸோ இல்ல கார்னியாவோ இல்ல கண் பார்வை நரம்போ உங்களுடைய பார்வையோ எதுவும் பாதிக்கப்படாது சோ பயப்படுறதுக்கு இதுல ஒன்றுமே இல்லை சோ நீங்க காமனா நம்ம என்ன பண்ணோம் இதுல முக்கியமாக என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா இது பரவக்கூடிய ஒன்று அதுதான் இதுல இப்போ உங்களுக்கு கண் வலி வந்த கன்ஜங்டிவிட்டிஸ் வந்த காமனா அது பேர் கன்ஜங்டிவிட்டிஸ் அப்படி நாங்க சொல்லுவோம் கன்ஜங்டிவிட்டிஸ் வந்த ஒருத்தரோட அவருடைய கர்ச்சிஃபையோ இல்லனா அவருடைய அந்த கண்ணீரோ அவர் உபயோகப்படுத்த ஏதோ பொருளை நம்ம தொட்டா கூட அது அதிகமாக பரவக்கூடியது அதுதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு குறிகுணம் சோ இது வராம நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதேபோல கண் வலிக்கும் இந்த மெட்ராஸ் ஐக்கும் இந்த மெட்ராஸை வராமல் பாதுகாப்பதற்கான ஒரு மிக சிறந்த ஒரு திரிபலா ஐ வாஷை பத்தி நம்ம நிகழ்ச்சில பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் திரிபலா ஐ வாஷ் கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்டிபயாட்டிக் ஆன்டிவைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ளது இல்லையா ஆங்கில மருத்துவத்தில் இல்லாத ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் ஆங்கில மருத்துவத்தில் உள்ள ஆனால் இந்த அளவுக்கு வேலை செய்யாத ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் தான் இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் ஒரு மிக சிறந்த கண்ணோய் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து கண்ணோய் மாத்திரமல்ல ஒரு காயக்கல்ப மூலிகை அப்படி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா நிறைய திரை மூப்பு பிணி அதே போல மரணம் இவ்வளவு தடுக்கக்கூடியதும் ஒரு மூலிகை தான் இந்த காயக்கல்ப மூலிகை தான் இந்த திரிபலா முக்கியமாக இதுல மூன்று மூலிகைகள் கலந்தது மூன்றுமே அதனுடைய கொட்டை வகைகள் தான் இன்னைக்குமே பார்த்திருக்கோம் இல்லையா விதையில தான் அதிகப்படியான உயிர் காணப்படும் அப்படின்னு சோ இந்த கடுக்காய் நமக்கு இயற்கையாகவே நமக்கு தரக்கூடிய அயன் கொடுக்கக்கூடியது இயற்கையாகவே தாயினும் கடுக்காய் அப்படிங்க என்று சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு இதுல அதிகப்படியா இது 5 மூலிகைகளையுமே நமக்கு வந்து அறுசுவைகளும் காணப்படும் இனிப்பு புளிப்பு உப்பு இந்த சொல்லக்கூடிய இந்த அறுசுவைகளும் காணப்படக்கூடியதான் இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இயற்கை நேச்சர் அயன் இருக்கும் விட்டமின் சி இயற்கையாகவே அதிக சர்ப்ளஸா விட்டமின் சி இருக்கிற ஆரோக்கிய கனி நெல்லிக்காய் நெல்லிக்காயை காய வச்சு இப்படி காய்ந்த நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க நீங்க வீட்டில் இதை ரெடி பண்ண முடியாது நீங்க மிக எளிதாக இதை நீங்க நாட்டு மருந்துகளில் இதை வாங்கி கொள்ளலாம் அதே போல தாண்டிக்காய் இது எடுத்திருக்கோம் இது வந்து அதிகப்படியான ஃபைபரும் துவர்ப்பு சுவையும் அதிகமாக உள்ளது இது மூன்றுமே ஒரு மிக சிறந்த நோய் காக்கும் மருந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்தாகவும் காணப்படும் எல்லாமே ஈக்குவல் அளவு தான் இது 1/2 kg-னா நெல்லிக்காயும் 1/2 kg தான் கடுக்காய் 1/2 கிலோ நெல்லிக்காய் 1/2 கிலோ தாண்டிக்காய் 1/2 கிலோ அப்படியே வாங்கி இதை நீங்கள் பவுடர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ காணப்படக்கூடிய இந்த ஏர்பார்ன் டிசீஸ்க்கு ஒரு மிக சிறந்த மருந்து இந்த திரிபலா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னை மெட்ராஸ் ஐ வந்தாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி யாருக்காவது மெட்ராஸ் ஐ வந்தாலோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நெய்பர்ஸ்க்கோ உங்கள் தெருவுலையோ இது காணப்பட்டால் நிச்சயமாக இது காற்று மூலமாக பரவக்கூடியது ஸோ நிச்சயமாக இது எல்லோருக்கும் பரவும் இது பரவாமல் தடுப்பதற்காகத்தான் நம்ம இது பண்ண போகிறோம் இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் கண்களை நீங்கள் கழுவி கொண்டு வரலாம் இந்த கண்ணல்ல நீங்க மெட்ராஸை வந்து விட்டால் நீங்க இத ஒரு கண்ணை கழுவிட்டு திருப்பி ஐயை வாஷ் பண்ணிட்டு அகைன் கையை கழுவிட்டு வரலாம் அதேபோல நீங்க வெளியில போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையை இத செய்யலாம் அதேபோல நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுதும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட போறீங்க இல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சென் மெட்ராஸ் ஐ வந்திருக்கு நம்ம குழந்தைக்கு வந்துருமோ அப்படிங்க பயம் இருக்கும்போது நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால குழந்தைங்க கிளம்பனதுக்கு அப்புறம் கூட இத போட்டு ஐயை வாஷ் பண்ணி விடலாம் இது ஒரு மிக சிறந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர் வீரனாக செயல்படக்கூடியது சோ கண்ணை வந்தவங்க மட்டுமல்ல வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த திரிபலா கண்ணோய் மருந்து மிக சிறந்த இயற்கையாகவே எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதேபோல வலியும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது கண்ணல வரக்கூடிய அந்த கண்ணீரையும் குறைத்து அதேபோல அந்த அதனால வரக்கூடிய ஜுரம் மூக்குல தண்ணி வரது தலைவலி இது அனைத்தையும் குறைக்கக்கூடியது இந்த திரிபலா ஐ வாஷ் ரெடியா இருக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான ஐ டிராப்ஸை விட இது அதிகப்படியாக 1000 மடங்கு வேலை செய்யக்கூடியது இந்த திரிபலா ஐ மாஷை நீங்க மறந்துடாதீங்க இந்த காலங்கள்ல ஏர் பாண்ட் டிசீஸா வரக்கூடிய இந்த பீரியட்ல வைரஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி திரிபலாக்கு மட்டுமே உண்டு திரிபலா ஐ வாஷ் கண் நோய்களுக்கான வைரஸ்னால வரக்கூடிய இந்த காற்றினால் பரவக்கூடிய கன்ஜங்டிவைட்டிஸ்க்கு கண் நோய்க்கு மெட்ராஸ் ஐக்கு ஒரு சிறந்த மருந்து பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரிபலா ஐ வாஷ் சோ இது வந்து நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் டிராப்ஸ்னாலும் சரி ஸ்டீராய்டு டிராப்ஸ்னாலும் சரி இதுக்கு வேலையே செய்யாது அது எரிச்சல் தான் அதிகமாகும் நோயோட குறிகுணங்களும் அதிகரிக்கும் பட் திரிபலா ஐ வாஷ் அதேபோல நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய எந்த வகையான ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் பிரிவென்டிவா ஒர்க் ஆகாது சோ நோய் வருமுன் காப்போம் என்ற தத்துவத்தின்படி இருப்பது நம்முடைய மூலிகை மருந்து மாத்திரம் தான் சோ திரிபலா மருந்து ஒரு மிக சிறந்த வைரஸ் நோயா மெட்ராஸ் ஐக்கு ஒரு மிக சிறந்த தடுப்பு மருந்தாகும் அதேபோல இன்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அதனுடைய வலியும் அதனுடைய வீக்கமும் சீக்கிரமாக 5 டேஸ் 6 டேஸ் ஆகக்கூடியது கூட 2 டேஸ்ல குணமாகக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்துதான் திரிபலா ஐ வாஷ்